நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாட்டுடைய சமகால அரசியல் சூழல் தொடர்பாகவும் விஜயுடைய அரசியல் பிரவேசம் தொடர்பாகவும் நம்மகிட்ட விவாதிக்கிறதுக்காக அரசியல் விமர்சகர் திரு ராஜகம்பீரன் அவர்கள் வந்திருக்காங்க. வணக்கம். வணக்கம். விஜய் வந்து அரசியல் கட்சி தொடங்க போகிறாரு, அதுக்கு தமிழ்நாடு தமிழக முன்னேற்ற கழகம்னு பேர் வைக்க போகிறாங்க, அதை பதிவு செய்கிறதுக்காக டெல்லிக்கு ஒரு குழு போயிருக்கு, இப்படிலாம் செய்திகள் அடிபடுது. இன்றைய சூழலில் விஜய் அரசியலுக்கு வர்றது யாருக்கு பாதிப்பை ஏற்படுத்தும், யாருடைய வாக்கு வங்கியில் வந்து பாதிப்பை ஏற்படுத்தும், அது யாருக்காக சாதகமாக அமையும் அப்படிங்கிறது தொடர்பாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சார்? விஜய் அரசியல் கட்சி ஆரம்பிப்பதற்கு இது உரிய காலகட்டமா என்று பார்த்தால், தமிழ்நாட்டினுடைய இருவரும் அரசியல் ஆளுமைகளாக திகழ்ந்த கலைஞர் கருணாநிதி அவர்களும் ஜெயலலிதா அவர்களும் இல்லாத வெற்றிடம் நிலவுகிறது. இதிலே வந்து திமுக ஆட்சி அதிகாரத்திலே இருந்தாலும் அதற்கு இணையான இன்னொரு எதிர்க்கட்சி தமிழ்நாட்டிலே இப்பொழுது இல்லாமல் இருக்கிறது. அந்த இடத்தை நிரப்புவதற்கு அதிமுக முயற்சி செய்கிறது. ஆனாலும் ஒரு ஆளுமை பண்பு இல்லாத, ஆளுமை திறன் இல்லாத எடப்பாடி பழனிசாமி போன்றவர்கள் திமுகவிற்கு இணையான ஒரு அரசியலை நிகழ்த்த முடியுமா என்பது ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. அந்த இடத்தில் நாங்கள் இருக்கிறோம் என்று பாஜக சொல்லுகிறது. பாஜக களத்திலும் இல்லை, கருத்திலும் இல்லை. அவர்கள் எங்கே இருக்கிறார்கள் என்றால் சோசியல் மீடியாவிலே ஒரு எதிர்மறை சிந்தனையிலே அவர்கள் இருக்கிறார்கள். அது கூட அவர்களால் திட்டமிட்டு உருவாக்கப்பட்ட பல யூடியூப் சேனல்களோ அல்லது செய்தி நிறுவனங்களோ, சேட்டலைட்டுக்கு அவர்களுடைய பேக்கேஜ் மத்திய அரசாங்கம் வந்து அவர்களுக்கு பாஜக வழியாக வழங்கக்கூடிய மிகப்பெரிய விளம்பரங்களோ, இது போன்ற உத்திகளின் வழியாகத்தான் அவர்கள் பேசுபொருளாக இருக்கிறார்களே தவிர, தமிழ்நாட்டு நலன்களுக்கு அவர்கள் ஏதாவது ஒரு நன்மையை செய்துவிட்டு அதன் வழியாக மக்களினுடைய பேராதரவை பெற்று பாஜக அரசியல் செய்கிறதா என்றால் இல்லை. தமிழ்நாட்டு நலன்களுக்கு இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், பாஜக வளர்ச்சி அடைய வேண்டும் என்று அவர்கள் உண்மையிலேயே விரும்பியிருந்தால் எய்ம்ஸ் மருத்துவமனையை அவர்கள் இந்நேரம் கட்டி முடித்திருக்கலாம், பல ஆண்டுகள் ஆகிவிட்டது. அதே போல் தமிழ்நாட்டுக்கு வந்து நீட்டில் இருந்து அவர்கள் வந்து விதிவிலக்கை கூட வாங்கி தந்திருக்கலாம், அவர்கள் நினைத்தால் அதை செய்திருக்க முடியும். இப்படி தமிழ்நாட்டு நலன்கள் சார்ந்த விஷயங்களிலே ஏதாவது சில சாதனைகளை செய்துவிட்டு நாங்கள் தான் அதை செய்தோம் என்று மாறுதட்டி கொண்டு அவர்கள் வந்து வாக்கு வங்கிக்கு வந்து அவர்கள் தங்களை தயார்படுத்தி கொண்டால் பரவாயில்லை. அவர்கள் என்ன செய்கிறாங்க, முடிந்த வரைக்கும் ஏதாவது ஒரு வகுப்பு கலவரத்தை நிகழ்த்த முடியுமா, மத துவேஷங்களை இங்கே உருவாக்க முடியுமா என்ற முயற்சிகளை மட்டும்தான் செய்கிறாங்க. இந்த வித்தை வடநாட்டிலே பலிக்கிறது என்பதற்காக தமிழ்நாட்டிலும் அவர்கள் முயற்சி செய்து பார்க்கிறார்கள். தமிழ்நாட்டிலே அவர்கள் அதற்காக முயற்சி செய்து பார்க்கிற ஒரு முன்முயற்சியாக பல இடங்களிலே வந்து என்ன செஞ்சாங்க, ஒரு பள்ளி மாணவி வந்து தற்கொலை செய்து கொண்ட விஷயத்திலே கூட அவர் மத மாற்றத்திற்காக தான் தற்கொலை செய்து கொண்டார் என்று இவர்களே உருவாக்கினார்கள். அந்த பலூனை ஊதிக்கொண்டே இருந்தபோது அது உடைந்து விட்டது. அது ஒரு 25 லட்ச ரூபாய் பேரம் பேசுவதற்காக ஒரு பாஜகவினுடைய நிர்வாகி சமூக விரோதியாக இருக்கிறவன் அதை பயன்படுத்தி கொண்டான் என்பதான் கடைசியில் உண்மையாக இருந்தது. தமிழ்நாட்டு சூழலுக்கு, தமிழ்நாட்டினுடைய அரசியலுடைய சூழலுக்கு பாஜக பொருத்தமற்ற கட்சியாக இருக்கிறது. அப்புறம் ஒரு கட்சி தலைவனாக இருக்கிறவர் ஒரு கனிவான உரையாடல் நிகழ்த்த வேண்டும் அப்படிங்கிற, எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்கிற பொது நாகரிகம், சபை நாகரிகம் ஒரு துளி கூட அண்ணாமலையிடம் இல்லை. அண்ணாமலை ஒரு காவல்துறையினுடைய உயர் அதிகாரியினுடைய அந்த பாடி லாங்குவேஜோடு பத்திரிகையாளர்களை அணுகிறார், ஆபாசமான சொற்களால் பத்திரிகையாளர்களை வசைப்பாடுகிறார். யாராக இருந்தாலும் ஒரு பெண் வந்து ஒரு கேள்வி கேட்குறாங்க, என்ன கேட்குறாங்க, ஒரு பாஜகவினுடைய மாநில தலைவராக நீங்கள் இல்லை என்றால் பாஜகவில் நீடிப்பீங்களான்னு கேட்டால் அவர் என்ன சொல்லணும், பதவி இன்று வரும் போகும், நான் எப்பொழுதுமே பாஜக காரன் தான், இதென பதில். அந்த பெண்ணை வந்து நீங்கள் முன்னாடி வாங்க, கேமரா முன்னாடி வாங்க, முன்னாடி வந்து நில்லுங்க என்று அடையாளப்படுத்துகிறார். அப்போ இது சங்கிகளுக்கு அடையாளம் கட்டுற வேலை, இது காட்டி கொடுக்குற ஆட்காட்டி வேலைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அண்ணாமலை ஆட்காட்டி வேலை செய்கிறதுக்கு முயற்சிகிறார். இந்த மாதிரி மிரட்டல், உருட்டல், வகுப்பு கலவரம், மதக்கலவரம், சாதிய துவேஷம், இதிலெல்லாம் குளிர்காய பார்க்கிறார்கள். என்னமோ இவர்கள் வந்து சாதியை ஒழிக்க பிறந்தது மாதிரியும், வேங்கை வயல் என்னாச்சுன்னு கேட்குறது, நாங்குநேரி என்னாச்சு, சாதி என்கிற கட்டுமானத்தை சனாதனத்தை பாதுகாக்கிற சமூக குற்றவாளிகள் நீங்கள் தான், அந்த தத்துவத்தை வந்து பாதுகாக்கிறவர்கள் நீங்கள் தான், சனாதனம் இல்லைன்னா இந்து மதம் அழிஞ்சிரும்னு போய் சொல்கிறது நீங்கள் தான். ஆமாம், சனாதனத்தை அழித்து கொண்டிருக்கிறது சமகாலத்தினுடைய அறிவியல் வளர்ச்சி பகுத்தறிவின் காரணமாக சனாதனம் என்கிறது சமூக ஏற்றத்தாழ்வுகளை நியாயப்படுத்துவது, அது அழிவற்றதுங்கிறான். அழிவற்றதுன்னா என்ன, பிளாஸ்டிக்காது, ஒரு கேள்வி இருக்கிறது நமக்கு. அப்போ இவர்களுக்கு அரசியல் நடத்த தெரியவில்லை. அந்த வெற்றிடத்தை நாம் நிரப்பிவிடலாம் என்ற கணக்கிலே சினிமா நடிகர்களில் முதல் கட்டமாக கமலஹாசன் இறங்கினார். ஆமாம், அது பெரிய வெற்றி தரவில்லை.
ரஜினிகாந்தை எப்படியாவது பாஜக களத்தில் இறக்கிவிட வேண்டும் என்று முயற்சி பண்ணாங்க. ஆடிட்டர் குருமூர்த்தி போன்றவர்கள் வழியாக ஒரு அழுத்தத்தை தந்து பார்த்தார்கள். ரஜினிகாந்த் ஒரு புத்திசாலி, தப்பிவிட்டார். திருவள்ளுவருக்கும் எனக்கும் காவி வண்ணத்தை பூச முடியாதுன்னு சொல்கிறார். பூச முயற்சிக்கிறார்கள் திருவள்ளுவரை நானும் தப்பித்து விட்டோம்ட்டார். அப்போ திருவள்ளுவரை வந்து அவர் திருவள்ளுவர் தப்பிச்சார், திருவள்ளுவரை படித்தா அவன் சனாதனத்தை ஏற்க மாட்டான், பிறப்புக்கும் இல்லை அவங்க ஏற்க மாட்டான், நான் தப்பி விட்டேன்னு அவர் சொல்கிறார். அப்போ ஏறத்தால் தமிழ்நாட்டிலே ஒரு இரண்டாவது இடத்திற்கு ஒரு போட்டி நடக்கிறது. திமுக அல்லாத இன்னொரு எதிர்கட்சி இங்கே உருவாக வேண்டிய கட்டாயம் இருக்கிறது, ஒரு ஆல்டர்னேட்டிவ் சோர்ஸ் உருவாக வேண்டியிருக்கிறது. அந்த இடத்திற்கு பல பேர் முயற்சிக்கிறார்கள். நாம் தமிழர் கட்சி, பாஜக எல்லாரும் முயற்சிக்கிறாங்க. எல்லாருமே சிறு குழுக்களை போல இருக்கிறாங்க, சின்ன சின்ன ஒரு குரூப் பாலிட்டிக்ஸ் மாதிரி இருக்காங்க. யாருக்கும் ஒரு வலிமையான வாக்கு வங்கி இல்லை. அப்போ இந்த இளைய தலைமுறை இருக்கான்ல, ஆமாம், 18 வயசில் புதுசாக ஓட்டு போட வரவங்க, அந்த புதிய தலைமுறை வாக்காளர்களுக்கு பெரிய வரலாற்று அறிவோ சமூக நீதி பார்வையோ வர்க்க விஷயங்களோ சித்தாந்தமோ எதுவுமே தெரியாத ஒரு கூட்டம் இருக்கான். அவர்களை குறிவைத்து ஒரு புதிய வாக்காளர்களை தன் பக்கம் கொண்டு வருவதற்கு விஜய் முயற்சிகிறார். அதில் ஓரளவுக்கு சாத்தியமும் இருக்கிறது என்கிற கணக்கிலே ஒரு வேலை திட்டத்தை செய்து பார்க்கிறார்கள். இது யாருக்கு சாதகமாக முடியும் என்று கேட்டால், திமுகவினுடைய வாக்கு வங்கியில் இருந்து அவர்கள் பிரித்து விடுவார்களா என்று கேட்டால் நிச்சயமாக அவர்களால் பிரிக்க முடியாது. அதிமுகவிலே இருக்கக்கூடிய வாக்கு வங்கியை துண்டாடுவது தான் அதனுடைய நோக்கம். இப்போ அதிமுக வாக்கு வங்கி தான் ஏற்கனவே அண்ணாமலையும் பெரிய லெவலில் பிரிக்கிறதா சொல்கிறாங்க. அண்ணாமலை வந்து அதிமுக வாக்கு வங்கியை மையமாக வச்சு வேலை பார்க்குறதுனால தான் அந்த அவங்களுக்குள்ள பிரச்சனையே வருது அப்படின்னு சொல்கிறாங்க. நேற்று திண்டுக்கல் சீனிவாசன் வந்து முதலமைச்சர் அண்ணாமலைன்னு சொன்னால் நாங்கள் எப்படி ஏற்றுக்குவோம் அப்படின்லாம் கூட பேசியிருக்காரு. இப்போ நாம் தமிழர் உடைய வாக்கு வங்கியும் நீங்கள் சொல்கிற அதே 18 வயசு வாக்கு வங்கி தான். இப்போ விஜய்யும் வந்து அப்போ பாஜக அதிமுக நாம் தமிழருக்கு போட்டியாக தான் வர்றாரா? இல்லை, அவருடைய இளைய தலைமுறையை குறிவைத்து அவர் வருகிறாரு. இந்த அரசியலில் அவங்க என்ன பார்க்குறாங்கன்னா, நாளைக்கு வந்து இப்போ ஸ்டாலின் வந்து ஒரு மூத்த தலைமுறைன்னு வச்சுக்கோங்க, அடுத்த தலைமுறை தலைவர்கள் கணக்கில் வச்சுக்கிட்டா உதயநிதி ஒரு இளம் தலைவராக இருக்கிறார், இந்த பக்கம் அண்ணாமலை இருக்கிறாரு, இந்த பக்கம் சீமான் இருக்கிறாரு, இந்த வரிசையில் எங்கிட்ட அன்புமணி ராமதாஸ் இருக்கிறான்னு வச்சுக்கோங்க, எல்லாருமே ஒரு சின்ன சின்ன குறுநில மன்னர்கள் மாதிரி தான் இருக்கிறாங்க. நாம் ஏன் பேரரசர் ஆகக்கூடாது இந்த இடத்துல என்கிற ஆசை விஜய்க்கு வந்திருக்கிறது தான் நான் கருதுகிறேன். இந்த வாக்கு வங்கியை ஏன் நாம் கைப்பற்றக்கூடாது, ஏன் நாம் ஒரு எம்ஜிஆர் ஆக மாறக்கூடாது என்று அவர் சிந்திக்கிறார். அதற்கான ஒரு முயற்சி தொடங்கி விட்டதுன்னு நான் நம்புகிறேன். ஆனால் அவர் வந்து தொடங்கியிருக்காரு. இந்த நாடாளுமன்ற தேர்தலிலே அவர் ஏதாவது நிலைப்பாடுகள் எடுக்க வாய்ப்பு இருக்கா, இல்லை நீண்ட காலமாக கட்சி கட்டமைப்புகளெல்லாம் உருவாக்கி எதிர்காலத்தில் அடுத்த சட்டமன்ற தேர்தலை நோக்கி வருவாரா அப்படிங்கிறதெல்லாம் இப்போவே பேசப்படுது. நாடாளுமன்றத்திற்கு அதிகபட்சம் 90 நாட்கள் என்று கணக்கு வைத்து கொண்டால் கூட 100 நாட்கள் கூட இல்லை. 3 மாதங்களுக்குள் நாடாளுமன்ற தேர்தல் நடத்த வேண்டிய அவசியம் இருக்கிற போது நிச்சயமாக அவசர கதியிலே நாடாளுமன்றத்திற்கு அவர்கள் வேட்பாளர்களை நிறுத்தினாலும் மக்கள் மன்றத்திலே அவர்களுக்கு என்ன சின்னம் வழங்கப்படும், வேட்பு அதாவது தேர்தல் ஆணையத்தில் என்ன சின்னம் வழங்கப்படும், அதை எப்படி மக்கள் மன்றத்திலே கொண்டு போய் சேர்க்க முடியும், என்ன பிரச்சார உத்தியை வகுக்க முடியும், எந்த கோட்பாட்டை சொல்ல முடியும், எந்த கொள்கையை விளக்கி பேச முடியும், எதற்கு கட்சி, யார் எதிரி, இதையெல்லாம் வந்து அவர் வடிவமைப்பதற்கு இந்த 3 மாத அவகாசம் போதுமானது அல்ல என்று நான் நம்புகிறேன். ஏன்னா இது உள்ளாட்சி தேர்தல் அல்ல. உள்ளாட்சி தேர்தல் வந்து நாம் பழகியவர்கள், நம் தெருவிலே இருக்கிறவர்கள், நம் ஊரிலே இருக்கிறவர்களை தேர்வு செய்கிற ஒரு முறை. அதிலே வந்து ஒரு மன்ற நிர்வாகியே அது மன்றத்திற்காக அல்லாமலே மக்களோடு இணக்கமான ஒரு உறவு வைத்திருக்கிறாரு, நட்பு வச்சிருக்கிறாரு, பழக்கத்துக்கு நல்லவர், அவசரத்துக்கு உதவக்கூடியவர்னால் அவர் ஓட்டு போடுவாங்க. அவர் கவுன்சிலர் ஆகலாம், ஊராட்சி மன்ற தலைவராகலாம், அந்த கணக்கு வேறு. நாடாளுமன்ற தொகுதி என்பது ஏறத்தாழ ஒரு 6 தொகுதிகளை சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கியதாக இருக்கிறது. ஏறத்தாழ ஒரு மாவட்டம் போல் இருக்கிறது. அப்போ அவ்வளவு பெரிய இடத்திலே வந்து போட்டியிடுவதன் வழியாக இவர்களுக்கு என்ன வாக்கு வங்கி இருக்கிறது என்கிற கேள்வி வருகிற போது, மிக சொற்ப வாக்குகளை பெற்றால் அவர்கள் மீது இருக்கிற அந்த இமேஜ் வந்து உடைந்துவிடும். அந்த பிம்பம், அவர்கள் கட்டமைத்த பிம்பம் வந்து ஒர்க் அவுட் ஆகாது. எனவே புத்திசாலித்தனமாக அவர்கள் இந்த தேர்தலில் பங்கேற்க மாட்டார்கள் என்று நான் நம்புகிறேன். ஒன்று, அப்படி மீறி பங்கேற்க விரும்பினாலும் அனைத்து தொகுதிகளிலும் போட்டியிட மாட்டார்கள். அவர்களுக்கு செல்வாக்கு இருக்கிற தொகுதி என்றோ ஒரு சில இடங்களிலே வந்து அவர்கள் முயற்சியலாம், ஆனால் சாத்தியம் ரொம்ப குறைவு. அவர்களுடைய இலக்கு என்னவாக இருக்கும் என்றால், வருகிற சட்டமன்றத்தை இலக்காக வைத்து தான் அவர்கள் வேலை செய்வார்கள்.
அதுதான் அவருடைய திட்டமாக இருக்க வாய்ப்பு இருக்கிறது. இப்போ பலரும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, விஜயை வந்து பாஜக இயக்குது அப்படின்னு பல குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுது. இதுக்கு முன்னாடி அவரையே ஜோசப் விஜயின்லாம் ஹெச் ராஜா பேசுனது, தமிழ்நாட்டில் எல்லாருமே வந்து விஜய்க்கு ஆதரவாக சோசியல் மீடியாக்களில் பேசுனது எல்லாமே நம்ம பார்த்தோம். இப்படி ஏற்கனவே முரண்பட்டு போன சட்டமன்ற தேர்தலில் அவர் வாக்களித்ததே வந்து ஒரு பெரிய விவாதமாக தேர்தல் அன்னைக்கு மாற்றப்பட்டுச்சு. இப்படி தான் அவருடைய கடந்த செயல்பாடுகள்லாம் இருக்குது. பிஜேபியினரும் அவரை நோக்கி இந்த மாதிரி குற்றச்சாட்டுகள், ஜோசப் விஜய் மாதிரியான குற்றச்சாட்டுகள்லாம் வச்சுருக்காங்க பிஜேபியினரும். ஆனாலும் அவர் பிஜேபி தான் அவரை இயக்கும், இங்கே வந்து அவர் கட்சி உருவாக்குனா அது பிஜேபிக்கு ஆதரவான நிலைப்பாடாக தான் முடியும்லாம் விமர்சனங்கள் முன்வைக்கிறாங்க. இதை எப்படி பார்க்குறது? பாஜகவிற்கு இங்கே காலூன்றுவதற்கு இயல்பாக முடியவில்லை. அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் சொன்னார், பாஜக தமிழ்நாட்டிலே காலூன்ற முடியாது என்பது மட்டுமல்ல, அவர்களுக்கு இங்கே கால்களே கிடையாதுன்னு சொன்னார். ஏறத்தாழ வந்து கால்களே கிடையாதுனா, அப்போ இவர்கள் இங்கே காலூன்றுவதற்கு யாராவது ஒருவர் தேவைப்படுகிறார். அந்த இடத்திற்கு தான் ரஜினிகாந்தே அவர்கள் ஒரு முன்முயற்சியாக எடுத்து பார்த்தாங்க. அந்த பரிசோதனை எலி தப்பிவிட்டது. அந்த இடத்திலே விஜயை பயன்படுத்துவதற்கு அவர்கள் முயற்சிக்கிறார்கள் என்பது உண்மை. என்ன காரணம்னா, ஜிஎஸ்டிக்கு எதிராக படங்களிலே வசனம் வைத்தார் விஜய். அனிதாவினுடைய தற்கொலைக்கு நேரடியாக அந்த வீட்டிற்கு சென்றார். பாதிக்கப்பட்ட விஷயங்கள், அந்த அது மாதிரி இலங்கை தமிழர் விஷயங்கள் எல்லாவற்றிலையுமே அவருக்கு ஒரு கருத்து இருப்பதை அவர் வந்து ஒரு மென்மையான முறையில் தெரிவித்திருக்கிறார். ரொம்பவும் ஃபோர்ஸாகவோ பெரிய அரசியல் ரீதியாகவோ பிரகாஷ்ராஜ் பேசுகிறது மாதிரியோ அல்ல வேறு சில கருப்பழனியப்பன் மாதிரி திரைக்கலைஞர்கள் பேசுவது மாதிரியோ காத்திரமாக ரொம்பவும் தெளிவாக அவர் முன்வைக்கலைனாலும் அவர் தன்னுடைய கருத்தை ஓரளவுக்கு வந்து தெரிவிக்கிறார். அப்படி இருக்கும் பட்சத்தில் பாஜக வந்து அவருக்கு எதிரான மனநிலையில் இருந்ததுனால தான் எச் ராஜா போன்றவர்கள் வந்து கொந்தளித்து அவர் ஜோசப் விஜய்னா பேசினாங்க. ஆனால் அதற்கு பின்னாடி ஒரு ரெய்டு அவர் வீட்டுக்கு போன பின்னாடி, வருமான வரித்துறை சோதனைக்கு போனதற்கு பின்னாடி அவர் சைலன்ஸ் ஆகிட்டார். அதற்கு பின்னாடி அவர் ஒரு இஸ்லாமிய வெறுப்பு சார்ந்த ஒரு படமும் நடித்திருக்கிறார். ஒரு ஷாப்பிங் மாலில் போய் தீவிரவாதிகள் வந்து பீஸ்ட்டுங்கிற படம்னு நினைக்கிறேன், அந்த படத்துலையும் அவர் நடித்துட்டார். விஜயகாந்தும் அர்ஜுனும் கைவிட்டுட்டு போன ஒரு இடத்த மறுபடியும் விஜய் பரிசோதனை முயற்சியும் பண்ணிட்டார். இப்போ எச் ராஜா அவரை எதிர்ப்பதில்லை, மாற்றம் நிகழ்கிறது. அண்ணாமலை அவரை வரவேற்கிறார். பாஜகவினுடைய பி டீமாக இருக்கக்கூடிய சீமான் போன்றவர்களும் அவரை வரவேற்கிறாங்க, துணை முதலமைச்சர் ஆயிடுவார்லாம் சொல்கிறாங்க. அப்போ இவர்களுடைய அமைதி இருக்கு இல்லையா, இந்த அமைதியும் விஜய் வர வேண்டும் என்று இவர்கள் சொல்வதிலையும் ஒரு கணக்கு இருக்கிறது. என்னுடைய கருத்து என்னென்னா, அவர் வந்து இப்போ ஒரு 100 கோடி ரூபாய் சம்பாதிக்கக்கூடிய ஒரு வெற்றிகரமான ஓடுகிற குதிரையாக, பந்தய குதிரையாக இருக்கிற விஜய் தன் சம்பாத்தியத்தை பூரா விட்டுட்டு அரசியலுக்கு வருந்து தன் கை காசை எடுத்து எல்லா தொகுதிக்கும் செலவு செய்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி நான் யாருன்னு காட்டுறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல அவர் இல்லை. சரத்குமார் வந்து அதை அட்வைஸாகவே சொல்கிறார், நான் பண்ண தப்புது நீங்கள் யோசிச்சு பாருங்கன்னு சொல்கிறார். பேட்டியில் கோபிநாத்துக்கோட ஒரு பேட்டியில், நான் இந்த மாதிரி இருக்கிற நேரத்தில் வந்தேன், அது வந்து ஒரு தப்பு, நீங்கள் யோசிச்சு பாருங்கள் அப்படின்னு விஜய்க்கு அட்வைஸ் பண்ணுறாரு. ஏன்னா திரையில் ஒரு நடிகனை பார்த்து மயங்குகிறவர்கள் நேரில் பார்க்குற போது அந்த மயக்கம் தீர்ந்து விடுகிற வாய்ப்பு இருக்கிறது. எப்பொழுதுமே என்ன செய்வான்னா, நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கக்கூடிய ஹீரோவுக்கும் ரியலில் பார்க்கக்கூடிய ஹீரோவுக்கும் லென்ஸு லைட்டிங் எல்லாமே கட்டானதுக்கு பின்னாடி சவுண்ட் எஃபெக்ட்லேருந்து மற்ற லைட்டிங் எஃபெக்ட் எல்லாமே கட்டாயி நீங்கள் பார்த்தீங்கன்னா, என்னடா நம்ம ஊர் அண்ணாச்சியை விட மோசமாக இருக்கானடா, சாதாரண மத்தனடா இருக்கான், இப்போ ஏன்டா இவ்வளோ பில்டப் பண்ணாங்க அப்படிங்கிற இடத்துக்கு மக்கள் வந்துடுவாங்க. நம்மில் ஒருவர் தானே, நம்மளா பக்கத்துட்டு பையன் மாதிரி தானே இருக்கான் என்கிற இடத்துக்கு மக்கள் வந்துடுவான். இப்போ மயக்கம் தீர்வதற்கான அபாயமும் இருக்குது. நீங்கள் களத்துக்கு வர வர ஒவ்வொரு தெருவுக்குள்ளேயும் ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் நீங்கள் போய் போகணும், ஓட்டு கேட்கணும், ஒவ்வொரு ஊருக்குள்ளேயும் நீங்கள் வந்தாகணும். நீங்கள் வந்து எங்கேயாவது ஒரு இடத்துல நின்றுக்கிட்டு நீங்கள் கையெல்லாம் காட்டிக்கிட்டு இருக்க முடியாது. இனிமேல் மக்களை சந்தித்தணும், மக்களை சந்திக்காமல் நீங்கள் அரசியல் பண்ண முடியாது. ராகுல் காந்தியே நாடு முழுக்க நடந்து அவ்வளோ பெரிய மிகப்பெரிய ஒரு பாரத பிரதமருடைய அந்த பாரம்பரியத்தில் வந்தவரே, காங்கிரஸ் பாரம்பரியத்தில் வந்தவரே தெரு தெருவாக அழுகிறார். ஓட்டு போடுறது மக்களை சந்திக்கிறது எளிதான காரியம் இல்லை. இப்போ வந்து தன்னுடைய சொத்துக்களை, சேமித்து வைத்த சொத்துக்களை செலவு பண்ணக்கூடிய இடத்துல விஜய் வருவாரான்னு கேட்டால் எனக்கு தெரிந்து இல்லை. அப்போ பாஜக ஒரு பேக்கேஜ் கொடுத்து நீங்கள் எங்களுக்கு வேலை செய்யுங்க, நீங்கள் தனி கட்சி மாதிரியே நடத்துங்க, திமுகவை கண்டம் பண்ணுங்கள், திராவிட இயக்கம் வந்து சரியில்லைன்னு சொல்லுங்கள் என்று விமர்சனம் இருந்துச்சு. நீங்கள் இன்னும் ஒரு போலி திராவிடம், நானும் திராவிட கொள்கைக்காரன் தான், இது உண்மை கிடையாது அப்படின்னு சொல்கிறது மூலமாக அவர்கள் சாயல்லையே ஒரு கட்சியை கொண்டு வந்து நிலைநிறுத்தி அந்த வாக்கு வங்கிகளை உடைக்க முடியாதா என்கிற கணக்கில் பாஜக வேலை செய்வதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது.
இப்போ அவரும் வந்து திமுக பேசக்கூடிய கொள்கைகளை தான் பேசுகிறாரு. பெரியார் அம்பேத்கரை படிங்கன்னு சொல்கிறாரு. நீங்கள் சொன்ன மாதிரி அனிதா வீட்டுக்கு போனது அதெல்லாமே அவரும் பண்ணியிருக்காரு. நீங்கள் சொல்லதோடு அதுவும் ஒன்றா சேர்ந்து பார்க்க முடியுது. இப்போ அதே மாதிரி இப்போ நாம் தமிழர் அவரை வரவேற்கிறாங்க. ரஜினியை தீவிரமாக எதிர்த்தாங்க. வெற்றிலுமே இல்லை அப்படின்னு அவர் சொன்னார், சீமான் சொன்னார். ஆனால் நாம் தமிழர் வாக்குகள் தான் பெரிய அளவில் சீமான் கிட்ட இருந்து விஜய் கிட்ட போகும். அங்கே தான் வந்து அந்த 18 இப்போ 25 வயசுக்குள்ளே வாக்களிக்கக்கூடியவங்க நிறைய பேர் போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அவர் ரஜினிக்கு சொன்ன காரணங்கள்லாம் இப்போ விஜய்க்கும் சொல்ல முடியாது. இப்போ இந்த இடத்துல வந்து இது நாம் தமிழருடைய எதிர்காலத்தை கேள்விக்குள்ளாக்குமா விஜய் அரசியலுக்கு வந்தால்? மறுமலர்ச்சி திமுக தொடங்கப்பட்ட காலகட்டங்களில், 90களினுடைய காலகட்டங்களில் மாபெரும் எழுச்சி இருந்தது. அப்பொழுது ரஜினிகாந்த் வந்து ஜெயலலிதாவுக்கு எதிராக ஒரு வாய்ஸ் கொடுத்தார். ஆமாம், மறுபடியும் வந்து ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்தால் ஆண்டவனால் கூட இந்த நாட்டை காப்பாற்ற முடியாதுன்னு அவர் பேசினார். அந்த வாய்ஸ் உருவான காலகட்டத்தில் ரஜினிகாந்த் வந்து அரசியலுக்கு வரப்போகிறாரு, முதலமைச்சராக போகிறாரு, கட்சி தொடங்க போகிறாரு என்று நம்பி ஊர் ஊராக இளைஞர்களுடைய கிளர்ச்சி உருவான போது தான் மதிமுக மிகப்பெரிய பின்னடைவை சந்தித்தது. அன்று வீழ்ந்த மதிமுக படிப்படியாக வீழ்ந்து கொண்டே இருந்ததே தவிர, ஒரு நீர்வீழ்ச்சி மாதிரி அது இறங்கிக்கிட்டே தான் இருந்துச்சே தவிர மறுபடியும் ஏறவே முடியலை. இன்றைக்கு வரைக்கும் அந்த கட்சி வந்து ஏறத்தாழ அடையாளமே இழந்து போய் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மண்குதிரை ஆற்றில் இறங்கியது போல கரைந்தே விட்டது. இந்த இடத்திற்கு வந்ததற்கு ரஜினி வந்து மதிமுகவை அழித்ததில் மிக முக்கியமான காரணம். அதே நிலைமை தான் இந்த மாற்று அரசியல் என்று சொல்லி கொண்டிருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சிக்கும் விஜய்னால் ஏற்படும். இவராக நினைத்து கொள்கிறார், அவர் நம்ம ஆள் தான் அப்படின்னு இவர் சொல்லலாம். அவரை இவர் ஏற்றுக்கொள்ளணுமே. ஆமாம், என் தம்பி அந்த ஒரு கேள்வி இருக்குல்ல. ஆமாம், இவர் சொல்லலாம் என் தம்பின்னு இவர் எல்லாரையும் சொல்லுவார். ஆனால் நடைமுறையில் அவர்கள் ஏற்றுக்கொள்ளணுமே. ஆமாம், அதற்கு சாத்தியம் இல்லை. அதனால் இவர் திடீர்னு வந்து தன்னை முதல்வராக கற்பனை செய்து கொண்டு ஒரு துணை முதல்வரெல்லாம் அவர் பேசுகிறார். அவருடைய கற்பனை ஆற்றலை நான் பாராட்டுறேன். நடைமுறைக்கு சாத்தியம் இல்லை. டுட்டோரியல் கல்லூரி ஆரம்பித்தால் மட்டும்தான் சீமானால் முதல்வராக முடியும். வேறு எந்த சாத்தியமும் எனக்கு தெரிந்தில்லை. தமிழ்நாட்டுடைய பல்வேறு அரசியல் சூழல் குறித்து நம்மகிட்ட ஒரு நீண்ட உரையாடல் கொடுத்த திரு ராஜகம்பீரன் அவர்களுக்கு நன்றி.